இந்த பேய் பிடிக்கிற கான்செப்ட்ல ஏகப்பட்ட படங்கள் வந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் யூனிக்கான ஒண்ணுதான் இது ஒரு பெரிய சீக்வல் இதுல ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு இந்த மெயின் சக்கி சொல்லப்படுற ஒரு கொலைகார பொம்மை இந்த பொம்மை எல்லாரையும் ரொம்பவும் கொடூரமா கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ பொம்மை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்ல கால் நடக்க முடியாம இருக்க நம்ம படத்தோட ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போற இந்த பொம்மை ஒரே நாள் நைட்ல அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் ரொம்பவும் கொடூரமா சாகடிக்குது அதுகிட்ட இருந்து நடக்கவே முடியாத நம்ம படத்தோட ஹீரோயின் எப்படி

அதை நீக்கோ ரிசீவ் பண்றாங்க இப்போ அவங்க அம்மா அதை எடுத்து பாக்குறாங்க இந்த பொம்மை என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க அவங்க ஆனா அந்த பாக்ஸ்ல எந்த ஒரு அட்ரஸுமே கிடையாது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை குப்பை தொட்டியில போட்டுறாங்க இப்போ நடு ராத்திரி திடீர்னு அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் ஏந்துக்கிறாங்க அவங்க வந்து ஒரு லிப்ட்ல தான் வர முடியும் ஸோ பொறுமையா வந்து பாக்குறாங்க அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க இப்போ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னன்னு பார்த்தா தரையில அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க அப்படியே ரத்தம் அவங்களை நோக்கி வருது அப்படியே கதறிக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்றாங்க இப்போ அப்படியே அந்த பொம்மையை காட்டிட்டே டைட்டில போடுறாங்க கர்ஸ் ஆஃப் சக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணா அந்த வீட்டுக்கு ஒரு கார் வருது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியே கூப்பிட்டு வந்திருக்காங்க கூடவே அந்த ஊரில் இருக்க ஒரு ஃபாதரை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை காட்டிலாம் பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா எதுக்கு இவரை கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின் போது இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த ஊரில் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுனால் நான் போய் பார்க்கறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாரு இப்போ நம்ம ஹீரோனோட அக்கா இருக்காங்கல்ல பேர் பார்பரா ரொம்பவும் வந்து பயங்கரமாக சீன் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இவங்க சொல்றது தான் அவங்க கேட்கணும் அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா இன்ட்ரோ ஆகிறாங்க அப்ப வந்து இந்த பார்பரா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பொண்ணை புதுசாக இன்ட்ரோ கொடுக்குறாங்க அவங்க யாருன்னா பார்பராக்கு ஆலிஸ் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கான நேனி தான் அவங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க நேனா சாதாரண நேனி இல்லை அவங்களுக்கு வார்த்தைக்கே நானூறு டாலரா இவ்ளோ காஸ்ட்லி எதுக்கு நேனி வச்சிருக்கு அப்படின்றத கேட்கும் போது நம்ம ஆலிஸ் நல்லா பாத்துக்கணும்ல அதுதான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஆலிஸ் அந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க அப்படியே கட்டி பிடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின் அப்பதான் அந்த சக்கி பொம்மை ஞாபகம் வருது இவனுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கிறாங்க பார்த்தா அந்த சேர்ல அது வரைக்கும் இருந்த அந்த சக்கி பொம்மை காணவே காணும் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிராங்க நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எங்க போச்சுனே தெரியல அந்த பொம்மை இருந்தாலும் சமாளிக்கிறாங்கன்னா நான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அப்புறமா எடுத்து தரேன் அப்படின்றத சொல்றாங்க இப்ப அந்த குட்டி போனை என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும் அப்படின்றத சொல்லும் போது அந்த நானியை கூட்டு போக சொல்றாங்க இப்ப அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நானும் என் தங்கச்சியை கொஞ்சம் தனியாக பேசுறோம் போறீங்களா அப்படின்றத சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்டும் போயிடறாரு அந்த நானி கூட அப்படியே மொக்க போட்டுனே இருக்காரு அந்த ஹஸ்பண்ட் இப்போ அந்த பாப்பா வந்து என்ன பண்றாருன்னா நான் தனியா தான் பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் குள்ள போயிட்டா இப்ப அந்த பாத்ரூம் குள்ள இருக்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு அதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு சோ பொறுமையா அது போறா போற இப்ப பயங்கரமா கதறி கத்தரா வெளியில இருந்த அவங்க அப்பா அடிச்சு புடிச்சு உள்ள போனா கையில பொம்மையை வச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கா இவனை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் மாதிரி சொல்றா இங்க கட் பண்ணா கீழ நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அம்மா இறந்து போயிட்டாங்களே அதுக்கப்புறமா அதுக்கு நீ இங்க இருக்கணும் இந்த வீட்டை நம்ம வித்துடலாம் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் போட்டுக்கலாம் உனக்கு வர ஷேர்ல நீ சிட்டிக்கு வந்துரு எங்க கூடவே இரு அப்படின்றத சொல்லும் போது சம்மகாண்டாயிராங்க நம்ம ஹீரோயின் அப்ப இதுக்காக தான் நீ வந்திருக்கியா அதெல்லாம் விக்கலாம் முடியாது இது எங்க அம்மா வாழ்ந்த விட நானும் இங்கே தான் இருக்க போறேன் எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்றாங்க ஸோ நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயை குத்தி குத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க உனக்கு தான் கால் ஒர்க் ஆகும் மட்டில் உன்னை யாராச்சும் பார்த்துக்கணும் தானேற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படின்றத சொல்றாங்க பார்க்க பயங்கரமாக கத்துறாங்க நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அந்த குழந்தைய என்னால் சரியா படிக்க வைக்கக்கூட முடியலன்னும் போது ஓ இந்த கஷ்டத்தில் தான் நீ நானும் டாலர் கொடுத்து நான் ஏன் வச்சிருக்கியான்னும் போது அது வேற விஷயம் இப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் எல்லாருமே வராங்க ஹே நான் ஷகிப்பம்மையை கண்டுபிடிச்சிட்டு அந்த பாத்ரூமில் இருந்தது அப்படின்றத சொல்லும் போது இங்க தானே இருந்தது அதை எப்படி பாத்ரூம் போச்சு அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் எனக்கு சக்கி டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா அப்ப அந்த சக்கி டால் பேசுது நம்ம பொம்மை எல்லாம் பேசும்ல அந்த மாதிரி பேசுது அவ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த சின்ன பொண்ணு சொல்லும் போது நான் குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும் போது இவ்வளவு நாளா நான் தான் குக் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க எல்லாருக்குமே வந்து நான் குக் பண்ணி தரேன் ஃபாதர் நீங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை மட்டும் கூப்பிட்டு கிச்சன்ல போயிட்டு பயங்கரமா குக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் குக் பண்ணி முடிச்சு சின்ன பொண்ணு கிட்ட சொல்றாங்க வா நம்ம போயிட்டு டேபிள் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் செட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இவங்க வெளியில போன உடனே அந்த சக்கி பொம்மையை காட்டுறாங்க அதோட கண்ணு அப்படியே பொறுமையா திரும்புது அது மட்டும் இல்லாம அதோட கையாலேயே எலி மருந்து எடுத்துட்டு வந்து ஒரு சாப்பாடுல கலந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க வந்து பாக்குறாங்க அந்த பொம்மை கீழே இருக்கு இவங்க பார்க்கறாங்க இது எப்படி கீழே வந்துச்சு அப்படின்றத பாத்துட்டு பக்கத்துல பாக்குறாங்க கபோர்டு ஓப்பன் ஆயிருக்கு அதை நமக்கு காட்டுறாங்க இப்போ இதுல வந்து இவங்க பெருசாவே எடுத்துக்கல சோ எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிள்ல வச்சிட்டாங்க எல்லாருமே சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நமக்கு இங்க வந்து டே யார்டா சாக போறீங்கன்ற மாதிரி தோணிட்டு இருக்கோம் இப்போ ஹீரோனோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல ஒரு ஒரு மாதிரி கொமட்டுறாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது டக்குன்னு சும்மா கலாச்சேன் அப்படின்றத சொல்றாரு அடுத்து இந்த பாப்பா இருக்கால அவ வந்து இந்த டேஸ்ட் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்றது சொல்றா அதுக்குள்ள அவங்க அம்மா மிரட்டுறாங்க ஸோ கஷ்டப்பட்டு இவ செஞ்சு கொடுத்துருக்கா வேஸ்ட் பண்றேன் ஒழுங்காக சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டணும் போது அந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிடறா இப்பதான் அந்த ஃபாதர் வந்து அந்த பொம்மையை காட்டி பேசுறாரு இந்த பொம்மையை பார்த்தா எனக்கு ஏதோ தோணும் தோணுது சொல்லும்போது சொல்லும் ஹஸ்பண்ட் சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பொம்மைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ கியூ நின்று இருக்கு தெரியுமான்றதை சொல்லும்போது போது இல்லை இந்த பொம்மையை நான் எப்பயும் நியூஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்றத அந்த ஃபாதர் சொல்றாரு இப்போ அந்த நானி இருக்கா ஜில் அவ பேர் அவ வந்து நம்ம பார்போட ஹஸ்பண்ட் கிட்ட க்ளோஸா பழகிட்டு இருக்கா அதை பார்க்குறாங்க பார்பு ஒரு மாதிரி கடுப்பா பார்க்குறாங்க அதை இப்போதான் நோட்டீஸ் பண்றாங்க இந்த ஃபாதர் இருக்காரு தெரியுமா அவருக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது ஒரு மாதிரி ஆயிடுறாரு நான் முதல்ல இங்கிருந்து போகணுன்றதை சொல்றாரு எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு நான் அவசர அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவர் போகிறாரு இப்போ அவர் கிளம்புறதுக்கு அப்புறமா அப்படியே சக்கியை காட்டுறாங்க வில்லத்தனமாக இங்கே கட் பண்ணால் ரோட்டில் நிறைய போலீஸ் இருக்காங்க பயங்கரமாக மார்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க என்ன பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கார் ஆக்சிடென்ட் இப்போ அங்கே ஒரு போலீஸ் வராரு அந்த போலீஸ்க்கு இந்த ஃபாதர் ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த ஃபாதர் தான் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பார் வந்து பார்த்தா ஒரே ரத்தமாக ஊற்றிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கார் நல்லா க்ரஷ் ஆகி இந்த ஃபாதரோட தலை மட்டும் காருக்கு வெளியில் இருக்குது இப்போ என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க அவருக்கு ரத்தம் ஊற்றுறா எல்லாத்தையும் எடுங்கண்ணா அப்படின்றது அந்த போலீஸ் சொல்லும்போது அந்த ஆம்புலன்ஸில் வந்தவங்க இல்ல அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது முதல்ல எடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேனட் மாதிரி இருக்கும் அதை எடுக்கிறாங்க பார்த்தா கழுத்து பிச்சுட்டு ரத்தம் ஊத்துது அது மட்டும் இல்ல தலை துண்டாய் அப்படியே கீழே விழுது அவர் கையை காட்டுறாங்க அது துண்டா இருக்கு அதுல வந்து அந்த ஜப மாலையை வச்சுக்கிட்டு ஏதோ ப்ரே பண்ணிருக்காருன்றது மட்டும் தெரியுது இப்போ நைட் எல்லாரும் அந்த பழைய டேப் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா இறந்து போனதுனால அவங்க அம்மாவோட பழைய டேப் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு இருக்கால ஆலிசா ஓடி வந்து சக்கி காணாம போயிட்டான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்றத சொல்லும் போது காணாம போயிடுச்சு அப்படின்றத நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கும் இந்த பார்பு என்ன சொல்றாங்கன்னா நீ நீ போய்ட்டு ஜில் நீ போய்ட்டு அவளுக்கு அந்த பொம்மையை தேடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அப்போ நம்ம பார்போட ஹஸ்பண்ட் வந்து நானும் போட்டுமா அப்படின்றது கேட்குறாரு ஒழுங்காக நீ மூடிக்கு நீங்கள் உட்காரு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அந்த டேப்பை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வியடாக ஃபீல் ஆகுது என்னன்னு பார்த்தா அந்த டேப்பில் அந்த டைமில் யாரோ ஒருத்தர் ரொம்ப வியடாக மோசமாக நின்றுட்டு இருப்பான் இவன் யாரும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க பார்ப் கிட்டே பார்ப் தெரியல அப்போ பக்கத்து வீட்டில் இருந்தவன் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் வருது இந்த பொம்மை எங்கேருந்து வந்தது அப்படின்ற ஒரு டவுட் வருது டக்குன்னு அந்த கொரியர் பேப்பரை பார்க்குறாங்க அந்த பேக்கேஜிங் பேப்பரை அதை எடுத்துகிட்டு போயிட்டு கால் பண்ணலான்னு போகிறாங்க லேண்ட்லைனில் டோட்டலாக டெட் ஃபோனு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை இங்கே கட் பண்ண அந்த ஜில்லும் அந்த சின்ன பொண்ணும் அந்த பொம்மையை தேடிட்டு இருக்காங்க பயங்கரமாக ஜில் வீடு முழுக்க தேடிட்டால் அந்த பொம்மையே கிடைக்கல இப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா நீ தானே ஒழிச்சு வச்சிருக்கேன்றத கேட்கும்போது நான் ஒழிச்சு வைக்கல அவன் தான் போயிட்டு அவனே ஒழிஞ்சிக்கிறான் அப்படின்றத பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜில் பின்னாடி அந்த பொம்மை சர்க்குன்னு ஓடுது டக்குன்னு பார்க்குற அலிசாங்க பாருங்க ஓடுறான் பாரு அப்படின்றத சொல்லும் போது சும்மா என்கிட்ட விளாடத அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க அவங்க அந்த சின்ன பொண்ணு கிட்ட இப்போ அங்கிருந்து யாரோ ஒருத்தங்க இதை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு வேற யாரும் இல்ல அந்த பொம்மை தான் பாத்துட்டு இருக்கு சரி நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமா தேடிக்கினே கடைசியில கிச்சனுக்கு வராங்க இந்த ஜில்லு வந்து பார்க்கறாங்க இந்த கத்திலாம் எல்லாம் அந்த ஸ்லாப்ல ஒரு கத்தி மிஸ்ஸிங்கா இருக்கு என்னடா இது அப்படின்றத பாத்துக்கிட்டே திரும்புறாங்க பயந்து போயிடாங்க என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்து பார்பரா நிக்கிறாங்க இதான் ஒரு கேவலமான ட்விஸ்ட் அது என்னன்னா அந்த ஜில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப க்ளோஸா பழகத்தை பார்த்துட்டு இவங்க காண்டா இருப்பாங்க அதுக்கு எதுக்கு காண்டா வராங்கன்னா இந்த பார்பராக்கும் ஜில்லுக்கும் வந்து கனெக்ஷன் இவங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் தான் நானூறு டாலர் கொடுத்து கூடவே வச்சிருந்துருப்பாங்க இவங்களை இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வராங்க ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்கறாங்க பார்த்தா சோஃபால அந்த பொம்மை உட்காந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த பொம்மை திடீர்னு காணும் போது திடீர்னு வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டே இருக்காங்க இப்பதான் பார்போட ஹஸ்பண்ட் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு எழுந்து ஓ இந்த பொம்மை கிடைச்சிருச்சா சரி ஓகே நான் போயிட்டு என் பொண்ணு கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க நீங்க எல்லாம் போவேனா நான் தான் போறேன் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல அந்த பொம்மையை அவங்க மடிமேல உட்கார வச்சுக்கிட்டு போறாங்க இப்ப பாதி தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும் போது கரண்ட் போயிடுது நடுவுல நின்று லிப்ட் நம்ம ஹீரோயின் கத்தி கத்தி பாக்குறாங்க யாருக்குமே கேட்கல இப்ப திடீர்னு அந்த கத்தியில வெட்டினா ஒரு சவுண்ட் கேட்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது இவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே பாக்குறாங்க இப்ப திடீர்னு கரண்ட் வருது என்னன்னு பார்த்தா இந்த பொம்மையோட மூஞ்சி இந்த பக்கமா திரும்பி இருக்கு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த பொம்மையை கொடுக்குறாங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்றத அவர் கேக்குறா எனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்றீங்களான் போது இப்ப அந்த பார்பரா என்ன சொல்றாங்கன்னா இவங்களால முடியாது அவங்களே பாவம்ன்றத சொல்றாங்க இப்ப சம்ம காண்டா வராங்க நம்ம ஹீரோயின் என்ன பாவம் நான் ஏதாவது ஹீட் நான் என் வேலை எல்லாம் நல்லா தானே பார்த்துட்டு இருக்கேன் மட்டும் தட்டாதீங்கன்ற மாதிரிலாம் திட்டிகிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்றா உங்க காலில் இருந்து ரத்தம் வருது அப்படின்றத சொல்றா என்னன்னு பார்த்தா கத்தியால வெட்டின மாதிரி ஒரு தடம் இருக்கு ஆனா அவங்களுக்கு வலிக்கே வலிக்காது அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து முட்டிக்கு கீழே எந்த ஒரு உணர்வும் இருக்காது பாரு இப்படி கட்டா இருக்கு இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு நான் போறேன் நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க பார்ப்பரா இப்போ நேரம் ஆக ஆக இவங்களோட டவுட் அதிகமாயிட்டே இருக்கு இப்போ இங்க அந்த குட்டி பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க மம்மி வராங்க அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அம்மா நம்மளா சாக போறோமா அப்படின்றது கேட்கறா ஏன் இப்படி சொல்ற அப்படின்றது கேட்கும் போது இல்ல சக்கி தான் சொல்றான் உன் பாட்டி சத்த மாதிரியே நீங்க எல்லாருமே சாக போறீங்கன்னு சொல்றான் போது எப்ப உனக்கு இந்த அளவுக்கு இமேஜினேஷன் எல்லாம் இருக்க கூடாது ஒழுங்கா அமைதியா படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மை எங்க இருந்து வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்றாங்க அப்ப அந்த கஸ்டமர் கேர்ல என்ன சொல்றாங்கன்னா இது போலீஸ் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஃபோன் போன் கட் ஆயிடுவாங்க அலோ ஹலோ என்னது எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கேக்குறாங்க இங்க கட் பண்ணா இந்த குட்டி பொண்ணு வெளியில இடி இடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து போயிருக்கா சரி ஓகே நம்ம லைட் வச்சுக்கிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு பெச்சிட்ட போத்தி சுத்திட்டு உக்காரலான்னு உட்காரா பார்த்தா ஆப்போசிட்ல அந்த பொம்மை உட்காந்துட்டு இருக்கு ஒரு மாதிரி அந்த பொம்மையை காட்டுறாங்க நமக்கே பயங்கரமா பயமா இருக்கு இப்போ சாதாரணமா பொம்மைங்க கூட குழந்தைங்க பேசுற மாதிரி சக்கி எனக்கு பயமா இருக்கு சக்கி அப்படின்றத பொம்மை சொல்லும்போது போது இப்போ அதோட மூஞ்ச பார்க்கணுமே அப்படி வில்லத்தனமா சிரிக்குது மனுஷங்க மாதிரி நீங்க பயந்து தான் ஆகணும் அப்படின்றத சொல்லுது அது இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அப்படியே வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே ஆலிஸ் இருக்கிற ரூமுக்கு வராங்க வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவு தொடக்கிறாங்க பார்த்தா அந்த பொம்மை கூட ஆலிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்ப திடீர்னு பின்னாடி வந்து அந்த ஜில்லு நிக்கிறேன் அவங்க பயங்கரமா பயந்துடுறாங்க ஏன் எப்படி பயமுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு

கொலகாரர்னா அவன கடைசியா போலீஸ் சுட்டு சாகடிச்சிட்டாங்க அப்ப வந்து அவனோட ஆவி இந்த மாதிரி ஒரு பொம்மைக்குள்ள பூந்துるன்ற ஒரு கட்டுக்கதை இருக்குன்ற மாதிரி பேப்பர்ல பாக்குறாங்க இவங்களுக்கு யார் அந்த சார்லி அப்படின்றது தோணுது சோ அதையும் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க தான் சக்கி அதோட வேட்டை ஆரம்பிக்குது இந்த லேப்டாப் லேப்டாப்பை பாத்துக்கிட்டே அப்படி யாரா இதுங்க நிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே புரியாம திரும்பி பார்த்தா அப்படியே விள்ளதனமா அந்த பொம்மை நின்னுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை அப்படியே எட்டி தட்டி தட்டிਉடுது அது ஏன் அப்படி பண்ணுதுன்னா அந்த தண்ணி அப்படியே இவ கால்ல பட்டு அந்த இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும் அதுல படம் சோ அது மூலமா அடிக்கிற ஷாக்லை ஓட மூஞ்ச காட்டுவாங்க அப்படியே உடம்பெல்லாம் கருகி போய் ஒரு மாதிரி ஆகிட்டற பாய்วะ இப்போ வந்து இந்த மாதிரி ஷாக் அடிக்கிறதுனால இந்த வீட்ல இருக்க கரண்ட்லாம் ஒரு மாதிரி ஆகும் உங்களுக்கு லேப்டாப்ல சரியா தெரியலங்க என்ன நடக்குதுன்னு இங்க நம்ம ஹீரோயின் பார்க்கறாங்க அந்த சார்லி ரே யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு வீடியோ பார்த்தாங்க தெரியுமா அதுல ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தா தெரியுமா அவன் இப்போ இப்ப டக்குன்னு கரண்ட் போது நீங்க அந்த பார்பரா என்ன பண்றாங்கன்னா லேப்டாப் ஒடுங்க ஒர்க் ஆகல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்லயே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடிட்டு அங்க இருந்து ஏந்துக்கிறாங்க ஒரு நேரம் தூங்கிட்டு இருந்த அவங்க ஹஸ்பண்ட் எழுந்து எங்க போற அப்படின்றத கேக்குறாரு நீ இந்த மாதிரி என்ன கேள்விலாம் எல்லாம் கேக்குறன்ற கேட்டுட்டே இருக்கும் அவர் மூஞ்சே ஒரு மாதிரியா இருக்கு என்னன்னு பார்த்தா உங்க ஒய்ஃபும் அந்த நானியும் அப்படி இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிருக்கும் ப்ராப்பரா ஒரு எவிடன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு அப்பதானே கேஸ் போட முடியும் டைவர்ஸ் கேஸ்லாம் எல்லாம் அவர் சொல்றாரு ரொம்பலாம் நடிக்காத நீ நாளைக்கே மாட்ட போற அப்படின்றத சொல்லும்போது எப்படி அப்படின்றத கேக்குறா நான் அந்த பொம்மையோட ட்ரெஸ்ல ஒரு கேமரா வச்சிருக்கேன் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது எல்லாமே மாட்டிருக்கோம் அப்படின்றத சொல்றாரு அவரு இவங்க வந்து என்ன இப்ப தெரிஞ்சிடுச்சா இப்ப என்ன பண்ண முடியும் உனால ஒன்னும் பண்ண முடியாது நான் முதல்ல அந்த பொம்மையை கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில வராங்க இது ஓவரா கத்தின்னு இருக்குன்னு சொல்லிட்டு காதுல பஞ்சை வச்சுக்கணும் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படுத்துறாரு இப்போ அந்த போலீஸை காட்டுறாங்க எப்படி அந்த ஃபாதர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கேட்கிறாரு இவரு ஒரு சாப்பிட்ட ஃபுட்டுல பாய்சன் கலந்துருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்ற ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாங்க சோ அந்த வீட்டுக்கு இந்த போலீஸ் வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த பொம்மையை தேடிட்டு இந்த பார்பரா எப்படி அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையை கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த பொம்மையை எடுத்துட்டு அப்படியே கீழே வரும்போது இங்க கீழே இருந்து ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க ஏன்னா கரண்ட் இல்லை அவங்களுக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகுதுனால அவங்களால மேலே போக முடியாது அந்த பொம்மையை கீழே போடு தயவு செய்து அப்படின்றத சொல்றாங்க இந்த மக்கள் என்ன நினைச்சுக்கிறது தெரியுமா அந்த கேமரா மேட்டர் நினைச்சுக்கிட்டு அப்ப அது உனக்கும் தெரியுமா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்றத கத்திட்டு இருக்கு இப்ப நம்ம ஹீரோயின் கெஞ்சுறாங்க தப்பு நான் சொல்றது கேளு உனக்கு புரிய மாட்டேது நீ என்ன சொல்றது எனக்கு தெரியல முதல்ல அந்த பொம்மையை கீழே போடு அப்படின்றத சொல்லும்போது போது நான் பாத்துக்கிறேன் இந்த பொம்மையில இருக்கிறது எப்படி எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு மேலே அட்டிக்க போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வீல் சேர்லேருந்து குதிச்சு படிக்கட்டு வழியாக அவங்க கையாலேயே ஏறிட்டு போகிறாங்க பார்பரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மையோட பேக்கெட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கெட்டில் கேமரா இருக்கிற மாதிரி தெரியல ஒரு பெரிய கத்தி எடுக்கிறாங்க இவங்க எப்படி இதுக்குள்ளே இந்த கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கை பக்கத்துலேயே வச்சிடறாங்க இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படி டக்குன்னு டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா அவங்க வச்ச இடத்துல அந்த பொம்மையே இல்லை வேற ஒரு இடத்துல இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட போய் பார்க்குறாங்க பாக்குறாங்க அதோட முகத்துல ஏதோ ஒரு மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு சோ அதனால அப்படியே உரிச்சு பாக்குறாங்க கின் மாதிரி அது உரியுது அப்படியே உரிக்கிறாங்க பார்த்தா அந்த முகத்துல ஏகப்பட்ட தழுபுகள் எல்லாம் இருக்கு அந்த பொம்மையோட முகத்துல என்ன இது வாய் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரல எடுத்துட்டு வாய் கிட்ட போறாங்க அதை அப்படியே கடிக்க ஒரு போது இவங்க பயங்கரமா பயந்துடுறாங்க தான் ஏஞ்சி நிக்குது அந்த பொம்மை அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா குத்துறதுக்கு ஓடி வருது அப்படியே நின்னு ஒரு நிமிஷம் அதை பாக்குது அதுக்கப்புறம் அது கையாலேயே அதோட கண்ணை பிரிக்குது ரொம்பவும் கொடூரமான மூஞ்சா இப்ப மாறுது அந்த பொம்மைக்கு உடைய கண்ணு உங்க அம்மா மாதிரியே இருக்கு ஆனா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுலயே கத்தி வச்சு குத்திடுது இங்க ஒரு வழியா படிக்கட்டுகளை கையிலேயே ஏறி வராங்க நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க பார்பரா இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காங்க என்ன இவ இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு பார்த்தா அங்க இருந்து பொத்துன்னு விழுந்து வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து விழுறாங்க பார்த்தா ஒரு கண்ணே இல்ல அங்க பார்த்தா அந்த பொம்மை பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கு அந்த பொம்மை நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக இப்ப இவங்க பயங்கரமா கத்துறாங்க ஆனா கீழே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அவன் காதலே கேட்கல ஏன்னா காதல வந்து ஏதோ வச்சிருக்கான் இப்ப அவ்வளவுதான் அங்க ஒரு வீல் சேர் இருக்கும் அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு எப்படியும் அப்படியுமா போறாங்க அது பாட்டுன்னு பின்னாடி துரத்தி வந்து வந்துட்டே இருக்கு இந்த ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த ரூம் குள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த ஜில்லி இறந்து கிடக்குறா அதை பார்த்து கத்துக்கிட்டே இப்படி ஓடி வராங்கனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருது அப்போ ஒரு ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க இந்த ரூம் தான் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காரு போய் கதர்றாங்க எழுப்புறாங்க ஏந்திருங்க ஏந்திருங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்றது அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி அந்த பொம்மை எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கணும் போது என்னது பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறாரு பார்த்தா அந்த ஜில்லி இறந்து போயிருக்கா அவருக்கு ஒண்ணுமே புரியல டக்குன்னு என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கையில தூக்கிட்டு அப்படியே கீழே வராரு வந்து அந்த கேரேஜுக்கு வராரு அங்க ஒரு கார் இருக்கும் நீ இங்கே இரு நான் போயிட்டு ஆலீஸை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொம்மையை இன் கேஸ் தொடாதீங்க அது ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போகிறாரு அவர் போன உடனே அந்த டூட் டமால்னு சாத்தது இவங்க பயந்துடுறாங்க என்னன்னு பார்த்தா சக்கி கார்க்குள்ள இருக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த இடத்தையே புகையா மாத்திட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே முடியல ஒரு மாதிரி மயக்கமா வருது இங்க கட் பண்ணா மேல போனால அவன் என்ன பண்றான்னா போயிட்டு அவங்க ஒய்ஃபோட பாடியை பார்க்கறான் பயங்கரமாவே பயந்துடுறான் இப்போ அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல டவுட் வந்துடுச்சு இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கையில ஒரு கோடாலி இருக்கும் அதை வச்சு கண்ணாடி உடைக்கிறாங்க காரோட கண்ணாடியை உடைச்சி அந்த சக்கி அடிக்கலான்னு போகும்போது இவன் வந்துடுறான் வந்துட்டு இவன் என்ன சொல்றான் ஏன் என் ஒய்ஃபை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு என்னது நான் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆவாங்க இப்போ அந்த பொம்மைய பார்த்தா அது பாட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ள திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு டக்குனு அந்த வண்டியில இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து என்னோட விழா இல்லமுல இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயங்குற மாதிரி சொல்றாங்க ஆனா அவன் போடவே மாட்றான் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து தெரியிறாங்க அவங்களே உக்கார வச்சு ஒரு சேர்ல டேப் போட்டு கட்டி வச்சிருக்கான் இருங்கா உண்மையை சொல்லு ஏன் இப்படி பண்ண எங்க ஆலிஸ் அப்படின்றத கேட்கும்போது இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பொம்மை ஒரு கொரியரில் வந்தது அது சாதாரண பொம்மை கிடையாது அதுதான் எங்க அம்மாவே சாவடிச்சுருக்குற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வாயை வாய மூடுறியா இப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது என்னன்னா அந்த பொம்மையில ஒரு கேமரா வச்சிருந்தாரு அந்த கேமரா வச்சு செக் பண்ணா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல ஆக்டிவேட் பண்றாரு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்துட்டே இருக்காரு அப்பதான் அந்த பொம்மை எங்கெங்கெல்லாம் போச்சு அது மட்டும் இல்லாம ஆலிஸ் வந்து ஒரு இடத்துல சொல்லி மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கோம் நீங்க பத்திரமா இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை ஆலிஸ் கிட்ட சொல்லிட்டு இங்க வெளியில வந்திருக்கோம் இவருக்கு அல்ல இல்ல இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த கேம் லைவா செக் பண்றாரு என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு பின்னாடிதான் நின்றுட்டு இருக்கு சக்கி இப்போ உள்ள வந்து என்ன பண்ணு தெரியுமா தெரியுமா அது கையில ஒரு கோடாலி இருக்கும் அதை வச்சு ஒரே போடு அவ்வளவுதான் அந்த ஆள் காலி இப்ப அப்படியே திரும்பி பார்க்குறது நம்ம ஹீரோ என்ன அவ்வளவுதான் நீ ரொம்ப விளையாடிட்டேன் இப்போ இது உன்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாலி எடுத்துட்டு அப்படியே வெட்டுறதுக்கு ஓடி வரும்போது டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு காலை தூக்கி காமிச்சிடுறாங்க அந்த சக்கி அடிச்சு அந்த கோடாலி ஹீரோனோட கால அப்படியே சொருகிட்டிருக்கு இருக்கு இப்ப அந்த கோடாலியே அதால எடுக்க முடியல நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த இடத்துல பெயினே இருக்காதுல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே காலில இருந்து அந்த கோடாலியை எடுத்து சக்கியோட தலையிலே ஒண்ணு வைக்கிறாங்க அவளதான் தலை மட்டும் பிச்சுக்கிட்டு போயிடுது அப்பாடா இதை கொன்னுட்டோம் அப்படின்றத நினைக்கிறாங்க ஆனா பின்னாடி என்ன பண்ணுதுன்னா பொறுமையா எஞ்சி அது தலையே அதே பண்ணுது அது அந்த பண்ணுதுன்னா வீல் சேர் இருக்குல்ல அதை புடிச்சு தர 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 தள்ளின்னு வந்து கீழே தள்ளி விடுது அவ்வளவுதான் விடுறாங்க கீழே நம்ம ஹீரோயின்னு பயங்கரமா அப்படி நடந்து வருது கத்திய கையில வச்சுக்கிட்டு உனக்கு என்னதான் வேணும் ஏன் ஃபேமிலி அப்படி பண்ண அப்படின்றத கேக்கும் போது அதை நீ உங்க அம்மா தான் கேட்கணும் அப்படின்றத சொல்லுது என்னன்னு பார்த்தா டக்குன்னு பேக் அந்த வீடியோல இருக்கான்னு தெரியுமா இவன் அவர் அவனுக்கு யாரும் ஃபேமிலியாக இருந்திருக்க மாட்டாங்க அதனால் ரொம்பவும் தனிமையில் இருந்து சைக்கோவாக மாறி இருப்பான் ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவும் பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டு இருப்பான் இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போயிருப்பார் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா மேலே இவனுக்கு ஒரு கண் வந்திருக்கும் கண் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள தனியாக அடைச்சி வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பான் இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவானா நான் பார்பராவை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மிரட்டியே அவங்க கூட குடும்பமே நடத்தியிருப்பான் ஒரு கட்டத்தில் இந்த வழியெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே அந்த சார்லியை சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த போலீஸ் போகும்போது பொம்மை கடை ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்ப போலீஸ் சார்லியே சுட்டுறாங்க இப்போ சாகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பொம்மைக்குள்ள பூந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறமா அந்த பொம்மைக்குள்ள இருந்து ஏகப்பட்ட ஃபேமிலிஸ போட்டு தள்ளியிருப்பான் அதாவது ஏகப்பட்ட பாட்ச் வந்திருக்குன்னு சொன்னால இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரீஸ் எல்லாம் அவன் சொல்றான் நான் இப்பதான் சான்ஸ் கிடைச்சது உங்க ஃபேமிலியை கொலை பண்றதுக்கு அப்படின்றத சொல்றான் உங்க அம்மா அன்னைக்கு நான் தான் சாகடிச்சேன் என்னோட கையால இன்ஃபேக்ட் சொல்ல போனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை கொண்டுட்டேன் அது உனக்கு தெரியுமா அப்படின்றத சொல்றான் என்னன்னு பார்த்தா அந்த இந்த பிளாஷ்பேக்ல அவங்க பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க வயத்துல இருந்தது நம்ம ஹீரோயின் தான் அப்ப வந்து கத்தியை வச்சு அவங்க வயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான் சோ அது மூலியமா தான் அவங்களுக்கு கால் இந்த மாதிரி ஆயிட்டிருக்கும் இருக்கும் சொல்லி திமுறா இப்படியும் அப்படியே நடந்துட்டு நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இப்போ வந்து அவனை வெறுப்பேத்துறாங்க ஆக்சுவலி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன கொண்டியா எப்பா இந்த மாதிரி வரலாற்றுல ஒரு கொலையை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கடான்ற மாதிரி வெறுப்பேத்தின் இருக்காங்க அவனை டக்குன்னு கரண்ட் வந்தோன்னு வேகமா லிப்டுக்குள்ள போக பாக்குறாங்க இப்போ இது துரத்திட்டு வருது ஆனா கீழே இருந்த ரத்தத்துல வழிக்கு கீழே விழுந்தது இந்த சக்கி லிப்டுக்குள்ள போயிட்டு கதவு மூடிக்கிறாங்க இப்போ கையில் ஏகப்பட்ட கீரை போடுறது கத்தியை வச்சு இப்போ செம கடுப்பாயிடுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கத்தியை பிடுங்கி உள்ளே இழுத்துடுறாங்க அந்த கத்தியை இப்போ கையில் கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீ அப்படின்றத சொல்லும் போது கதுவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே வந்து அவங்க மூஞ்சி கிழிச்சி கையெல்லாம் கடிச்சிட்டே இருக்கும்போது அது முதுகுலே அந்த கத்தியை வச்சு சொருவுறாங்க அவ்வளவுதான் அந்த பொம்மை பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுது இதை முடிச்சுட்டு அப்படா கொன்னுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த போலீஸ்காரன் கரெக்டான டைமுக்கு உள்ள வரும் வந்து பார்க்கறான் ஒரே ரத்தமா இருக்கு மேலே பார்த்தா அந்த பொண்ணு போயிருக்காங்க இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில கத்தி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த சக்கி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்குன்னா கோர்ட்டில் காட்டுறாங்க அதாவது இவங்க தான் கில்ட்டி இவங்க தான் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க அந்த மனநல காப்பகத்தில் போடுறாங்க இப்ப இவங்க வீட்டில் கிடச்ச எவிடன்ஸ்லாம் நம்பர் படி அடிக்க வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின் அதை கிராஸ் பண்ணும்போது பயங்கரமா கத்திட்டே போகிறாங்க நீ தோத்துட்டடா ஏன்னா நான் இன்னும் உயிரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ மறுபடியும் இந்த பொம்மை எவிடன்ஸ் ஆயிடுச்சா இப்போ அந்த போலீஸ்காரர் கால கையில ஒரு கவர்ல எவிடன்ஸ் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு யாரு கூட போன் பேசிட்டு வரா ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு தான் இதை வெளியில எடுத்துட்டு வந்திருக்கேன் என் பணத்தை நீங்க கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது பணம் தானே சொல்லிட்டு அந்த காருக்கு பின்னாடி ஒரு லேடி உட்காந்துட்டு இருப்பா இந்த போலீஸ்காரனோட கழுத்தை அறுத்துடுறா இல்ல இந்த லேடிக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இந்த சீரீஸ்ல இவதான் இந்த பொம்மையை யார் வீட்டுக்கு எல்லாம் போனோமோ கொரியர் அனுப்புவா யாரு அப்படின்றது வந்து வேற ஒரு பார்ட்ல இருக்கு அத சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப போயிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்புறதுக்கு ரெடி வரா இந்த பொம்மையை யார் வீட்டுக்கு அனுப்புறானா இந்த பொம்மை நம்ம ஹீரோயினோட வீட்ல எல்லாருமே சாவடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஒரு குட்டி பொண்ணு இருப்பா தெரியுமா அவளை மட்டும் விட்டு வச்சிருக்கோம் இல்லையா சோ அவளோட வீட்டுக்கு போறா அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சுட்டு வரா பாட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க அப்பாவோட அம்மாவை வந்து பார்த்தா யாருமே இல்லை ஆனா சக்கி மட்டும் உட்காந்துட்டு இருக்கு ஏய் சக்கி நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கி கூட பேசிட்டு இருக்கா ஒரு விஷயம் தெரியுமா நீக்கா எங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டுட்டா அப்படின்றத சொல்றாவ ஆமா நீ எப்படி வந்த அப்படின்றத கேட்கும்போது இப்போ அந்த வில்லன் ஆகும் போது ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பொம்மைக்குள்ள போதும் தெரியுமா அந்த மந்திரத்தை இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த கதையை முடிக்கிறான் இதுல இன்னும் ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு அதை கூடிய சீக்கிரமே ஒன் பை ஒன்னா சொல்லிடலாம் இன்னுமே வந்து கிரட்ஜ் இன்சிடிஸ் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்கு இதுல இது வேற அப்படின்றத கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்லலாம் சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் திஸ் இஸ் யோ தமிழ் வாசவ சேனல்னா அவங்க யாரோ ஆச்சோன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்